ஹாய், வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோன்னா, பீக்கங்கா முட்டை பொரியல் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது. பாருங்கள், அருமையாக ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்தே அறுத்துட்டுன்னு போக போகிறோம். வாங்க பார்ப்போம். அருமையாக இருக்குது பாருங்கள், காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. தோட்டத்துலேருந்தே நம்ம எடுத்துன்னு போக போகிறோம். இதில் வந்து பொரியல் செஞ்சு அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. பீக்கிங்காய் முட்டை பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம். இங்கே வாங்க. நான் வந்து ஒரு கிலோ வந்து பீக்கிங்காய் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு வந்து அஞ்சு முட்டை எடுத்துன்னு இருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துன்னு இருக்கேன். மூணு வெங்காயம் எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு அரை கப்பு அளவு எடுத்துன்னு இருக்கேன். லைட்டாக கடுகு, தேவையான அளவு உப்பு, ரைட்டுங்களா. இப்போ வந்து பொரியல் செய்கிறதுக்கு போகிறதுக்குன்னா எப்படி காயை வந்து க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணுறதை பார்ப்போம். வாங்க இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த ஸ்மா இந்த இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒருத்தர் வந்து முட்டை சேர்த்த மாட்டாங்க. முட்டை சேர்த்தாத அந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த டைம் வந்து லாஸ்ட்டில் வந்து தேங்காவை வந்து லைட்டாக துருவி வைப்பாங்க. ஒரு அரை கப்பு மூடியை வந்து துருவிக்கின்னு முட்டைக்கு பதில் வந்து தேங்காயை சேர்த்துவாங்க. உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காயை கூட சேர்த்துக்கலாம், ரைட்டுங்களா. இப்போ இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து காயும் வந்து முத்தின காய் இருக்கும், இலக்காய் இருக்கும். க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். இது போல் வந்து க்ளீன் பண்ணிக்கணும், நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி அருமையாக கட் பண்ணி சீவி க்ளீன் பண்ணும்பா. காயை இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கினேன், அழகாக வச்சு சின்னசாக பொடிசாக கட் பண்ணும்பா. ஏன்னா இது வந்து தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யறதில்லை. பொரியல்னால் வந்து ஆயிலே வந்து வதங்கிச்சின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் முட்டை போடுறதுனால இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. பொடி சைஸ் போல் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துப்போம். வானல வைக்கிறோம். வானல தண்ணி இல்லாமல் காஞ்ச பின்னாடி எண்ணெய் வந்து ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துன்னு இருக்கேன் நான் காய். வானல் காஞ்சிச்சுங்க, எண்ணெய் ஊற்றுறோம். பீக்கிங்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சி எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறோம். கடுகு பொரியணும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். வெங்காயத்துக்கு அடுத்தது பச்சை மிளகா கருவேப்பில வந்து சேர்த்துருக்கோம். பாருங்கள் நல்லா வதங்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்க்குறதுனால வந்து பச்சை மிளகா சேர்க்குறோம் நம்ம. ஆனால் வந்து ஒரு ஒருத்தர் முட்டை சேர்க்காதவங்க வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறவங்க வந்து பச்சை மிளகா சேர்க்காம மிளகுத்தூள் போட்டு சேர்த்தனோம்னா நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள் காய் சேர்த்துக்கிறோம். இது பார்க்குறதுக்கு தான் அதிகமாக தெரியும். இது வந்து வதங்குச்சேன்னா கம்மியாகிடுங்க. ஏன்னா இதில் வந்து இந்த காயிலே வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா கலரி விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா உப்பு சேர்த்துக்கிறோம். ரைட்டுங்களா? தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இப்போது உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா கலரி விட்டுக்கிறோம்ப்பா. இங்கே பாருங்கள் வந்து பாருங்கள் காயிலே வந்து தண்ணி இருக்குது. பாருங்கள் தண்ணி இதிலே தண்ணியிலே வதங்கிடும். இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு 10 நிமிஷமாக மூடி விடுறோம். இப்போது மூடி விடுறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா வந்து வதங்கும். பாருங்க ராக்கெட் அடுப்பு அருமையாக புகை எதுவும் தெரியாமல் சூப்பராக எரியுது. பாருங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றாமே எவ்வளோ பாருங்கள் ட்ரையாக இருக்குது, பாயிலாக இருக்குது. பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் முட்டையை உடச்சி நம்ம ஊற்றுறோம். முட்டை பிடிக்காதவங்க வந்து தேங்காய் துருவி வச்சு தேங்காவை போட்டு கலரி இறக்கிறோம். இப்போ முட்டையெல்லாம் நல்லா கலரி விடுவோம். பாருங்கள் அருமையாக வருது. பாருங்கள் அருமையாக கலர்னு இருக்குது. பாருப்பா இதே போல் தான் இருக்கும் தேங்காய் துருவி போட்டாலையும். ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. போகிறேன் அருமையாக இருக்குது. போகிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்கலாங்க. பலே சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய் பார்ப்போம். இந்த சமையலை வீட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.